கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் பெறுபர்கள் நேற்றிரவு வெளியாகினர். பரீட்சையில் தேசிய ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்தியவர்கள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து. ஆறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் உயிரியல் பிரிவில் கம்பஹார் ரத்னாவலி மகளிர் பாடசாலையின் கழனி சமுத்ரா ராஜபக்ச தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றார். கொழும்பு டிஎஸ்ஐ நாயக்க வித்யாலயத்தின் ரவிந்து சசிக்க உயிரியல் பாடத்தில் தேசிய ரீதியில் இரண்டாம் இடத்தை பெற்றார். கொழும்பு விசாகா வித்யாலயத்தின் சதுரை ஹங்சனி வசந்தா இயற்பியல் பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். காலி ரிச்மண்ட் கல்லூரியின் சமித் சுரான் இயற்பியல் பிரிவில் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றதுடன் கொழும்பு ராயல் கல்லூரியின் தேவிது ஜனக விஜய் சேகர மூன்றாம் இடத்தை பெற்றார். குருநாகல் மலியதவ வித்யாலயத்தின் கசுன் இதுராங்க வணிக பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றார். வணிக பிரிவில் கம்பஹார் ரத்னாவலி மகளிர் வித்யாலயத்தில் உச்சினி அயத்மா இரண்டாம் இடத்தை பெற்றார். அந்த பிரிவில் மூன்றாம் இடம் கொழும்பு மியூசியஸ் கல்லூரியின் மலைதி ஜெயரத்ன வசமானது. பாடதுறை லைசியம் சர்வதேச பாடசாலையின் செனாதி தம்யாடி ஆல்பிஸ் கலை பிரிவில் தேசிய மட்டத்தின் முதலிடத்தை அடைந்தார். கலை பிரிவில் இரண்டாம் இடத்தை குருநாக்கல் மலிதவ வித்யாலயத்தின் சித்மி நிமாஷி பெற்றதுடன் கண்டி மகாமாயா மகளிர் பாடசாலையின் இஷாரி உமேஷா குமாரி மூன்றாம் இடத்தை பெற்றார். கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் சமுதித எஸ்எஸ் பாத்திரன பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் தரிந்து ஹேஷான் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் இரண்டாம் இடத்தையும் நிக்கவரேற்றிய மகசென் தேசிய பாடசாலையின் ஷெஹான் ராங்கன விஜய் தூங்க மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். உயிரியல் முறைமை தொழில்நுட்ப பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை கம்புருப்பிட்டிய நாரந்தினிய மத்திய மகாவித்யாலயத்தின் சதுரை பியூமாஷா பெற்றுக் கொண்டார். உயிரியல் முறைமை தொழில்நுட்ப பிரிவில் மூன்றாம் இடத்தை ஹோமாகம மகிந்த ராஜபக்ச வித்யாலயத்தின் விசிது திலங்க லக்மால் பெற்றுக் கொண்டார். இந்த உயர்தர பரீட்சை என்பது ஒரு முடிவான முடிவு அல்ல. இதன் பின் நாங்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை உயர்தரம் எடுக்கலாம், அல்லது பல்வேறு பயிற்சி நெறிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் கவலைப்படாமல் இந்த நான் எந்த துறையில் போனால் நல்ல பெறுபவர்களை நல்லொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி சிந்திப்பது மிக முக்கியமானது. நாங்கள் எமது விரக்தி கவலையை பிள்ளைகள் மேல் காட்டாமல் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய விதத்திலே கதைத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவது மிக முக்கியமானது. இதுவரை இம்முறை நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் 321469 பரீட்சார்த்திகள் தோற்றியதுடன் அவர்களில் 160907 மாணவர்கள் பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளனர். 119 பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரியின் முஹைதீன் பாபா ரிசா முகமது உயிரியல் முறைமை தொழில்நுட்பவியல் பிரிவில் அகில இலங்கை ரீதியில் இரண்டாம் இடத்தினை பெற்றுள்ளார். இவரின் தந்தையார் விவசாயியாகவும் தாயார் பணிப்பெண்ணாகவும் உள்ளனர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் இரண்டு சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையாவார். சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தனர். எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வர வேண்டும் ஒரு ஆசை இருந்தது. இந்த தேசிய மட்டத்திலான சாதனை புரிவதற்கு உறுதுணையாக இருந்த எனது கல்வி கட்டி தந்த அனைத்து ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பிள்ளையோட ஒரு எதிர்காலத்தை தான் நான் நம்பி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆசிரியரும் மறு கற்றுக் கொடுத்த உயிர ஆசிரியர்கள் எல்லாருக்கும் மிச்சம் நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பகுதி தலைவர்கள், அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மாத்தளை ஜாகிரா கல்லூரியில் கல்வி பயின்ற முகமது ரிஸ்மி முகமது ஹக்கீம் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் அகில இலங்கை ரீதியில் மூன்றாம் இடத்தினை பெற்றுள்ளார். அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற ஒலிம்பியாட் பரீட்சையில் வெண்கலப் பதக்கத்தினையும் இவர் பெற்றுள்ளார். இவரின் தந்தையார் பொறியியலாளராகவும் தாயார் வைத்தியராகவும் கடமையாற்றுகின்றனர். எனக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் கிடைச்சது என் பேரண்ட்ஸ் டீந்து. எனக்கு மிச்சமே ஹெல்ப் பண்ண என் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க தேவையான மாதிரி. என்னுடைய மகன் நான் ஒரு வைத்தியராக வரணும்னு தான் என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு அது. இது எமது பாடசாலை கிடைத்த வெற்றி மட்டுமன்றி எமது பிரதேசத்துக்கு எமது மாவட்டத்துக்கு கிடைத்த மிக முக்கியமான வெற்றி என்றே கூற வேண்டும்.